சென்னையில் ஸ்ரீ ரமண மகிஷி ட்ரஸ்ட் சார்பாக நடைபெற்ற யோகா தின விழாவில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் கோவை ஸ்ரீ ரமண மகிஷி ட்ரஸ்ட் சார்பாக கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக யோகா பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நாச்சிப்பாளையம் ரமண மகிஷி ஹாலில் நடைபெற்றது. லோட்ரி கோயம்புத்தூர் வடக்கு இணைந்து நடத்திய விழாவில் டிரஸ்டின் நிறுவனர் போதி தர்மன் தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர், தற்பொழுது யோகாவை அனைத்து தரப்பினரும் ஆர்வமுடன் கற்று வருவதாகவும் உடல் ஆரோக்கியத்தில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகர காவல்துறை உளவுத்துறை பிரிவு ஆய்வாளர் கந்தசாமி, நாச்சிப்பாளையம் ஊராட்சி தலைவர் சசிபிரியா கிருஷ்ணசாமி, 7வது வார்டு கவுன்சிலர் நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினர். நிகழ்ச்சியில் லோட்ரி கோயம்புத்தூர் வடக்கு சமூக சேவை பிரிவு ஒருங்கிணைப்பாளர்கள் மகேஸ்வரன், மணிகண்டன் மற்றும் டிரஸ்ட் நிர்வாகிகள் சந்திரசேகரன், செந்தில் உள்பட மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். ரமண மகரிஷி டிரஸ்ட் நாச்சிப்பாளையம் சார்பாக யோகா தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் யோகா பயிற்சி எடுத்த, ஒரு வருட காலமாக பயிற்சி எடுத்த குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் அமைதி என்ற பெயரில் ரோட்டரி கிளப் நார்த்தின் சார்பாக, கோயம்புத்தூர் நார்த்தின் சார்பாக நடத்தப்பட்ட அமைதி என்ற தலைப்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தை பள்ளி குழந்தைகளின் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் இந்த பொது சேவையில் கலந்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதனையாளர்கள் அனைவருக்கும் நமது காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களின் கரங்களால் இன்று அனைத்து நபர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்ற உதவிய அனைத்து நல்லுவளங்களுக்கும் நன்றி, வணக்கம். ஐயா, இன்றைக்கு இந்த யோகாவில் குழந்தைகள் மிக ஆர்வமாகத்தான் இருக்கிறார்கள். இதில் பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து இதை தொடர்ந்து கண்காணித்து இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதற்கு உறுதுணையாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, யோகா ஈவெண்ட் நடந்துச்சுங்கய்யா, யோகா நடந்துச்சு. அடுத்தது வந்து ஓவியப் போட்டி, அமைதி என்ற தலைப்பில் ஓவியப் போட்டி குழந்தைகளுக்கு நடத்தப்பட்டது. மேலும் சிறந்த சமூக ஆர்வலர்களுக்கு, சமூக சேவர்களுக்கு, சுகாதாரத்துறையில் மிகச்சிறந்த பணியாற்றிய செவிலியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இன்று நம்ம சர்வதேச யோகா தினத்தை பாரத பிரதமர் 21ஆம் தேதி துவக்க நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இன்று நம்மளது நாச்சிப்பாளையம் கிராமத்தில் சிறப்பான ரமண மகரிஷியின் சார்பாக யோகா, சூரிய நமஸ்கார், பத்மாசனம், அனைத்து வகையான ஆசனங்களையும் குழந்தைகள் மற்றும் பெற்றோர் மத்தியிலையும் எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கு நம்மளது ஊரைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளும் மற்றும் பக்கத்தில் இருக்கும் அரசு பள்ளியில் பயிலும் குழந்தைகளும், அரசு ஆஸ்பத்திரியில் இருக்கும் செவிலியர்களும் மற்றும் அருகாமையில் இருக்கும் அனைத்து நம்மளுடைய ஊரைச் சேர்ந்த நண்பர்களும் வந்து யோகா வருங்காலத்தில் உள்ளும் உடைமை அனைத்தையும் நம்மளுக்காகவும் நாட்டிற்காகவும் சேவை மனப்பான்மையுடன் கற்றுக்கொண்டார்கள் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கோயம்புத்தூர் ரோட்டரி நார்த் சார்பாக இந்த ஈவெண்ட்டில் கலந்துருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து ரமண மகரிஷி ட்ரஸ்ட்டு போதிவர்தன் ஐயா அவர்கள் நடத்துனாங்க. அமைதி என்ற தலைப்பில் ஓவியப் போட்டிக்கும், அதே மாதிரி சிறந்த சமூக சேவை ஆற்றிய செவிலியர்களுக்கு அவங்களுடைய சேவையை பாராட்டி பரிசுகளையும் கொடுத்தாங்க. இந்த சேவைக்கு கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.